ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் ராகு பகவான் அருளி அறிவுரை ஆசினுள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அருள் அமுது வழங்கிடும் அரங்கனே அண்ணலே ஞான தேசிகனே வரமென சோபகிருது தேழ்த்திங்கள் வல்லமை பட இருபானல் திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை வாரமதில் ராகு பகவான் யானும் வையகம் வளம் பெற உரைப்பேன் சோரமில்லா அறிவுரை ஆசிதனை ஜெகமதில் அரங்கன் கேட்க உரைப்பேன் உரைக்கவே அரங்கன் தருமம் உலகை மாற்றும் சக்தியாக குறைவில்லா வளர்ந்து வருக குறிப்பாக தருமசாலைகள் பரவி பரவியே மக்களிடையே ஞானம் பரோபகாரமாக பெருகி வர துறவி அரங்கன் காட்டுகின்ற தூய தரும நெறி தேசமெங்கும் தேசமெங்கும் மகா சக்தியாக நிரம்பி தெரிவிப்பு ஞான பலமாகி நேசமுள்ள அரங்கர் படைகள் நில உலகில் ஞான படைகளாக மாறி மாறிய அற்புதம் படைக்கும் மண்ணுலகம் அரங்கன் விரும்பும் ஆறுமுகனார் தலைமை ஏற்று ஆற்றல் மிக்க ஞான ஆட்சி பெறும் ஞான ஆட்சி தருகின்ற சக்தி ஞான படைகளிடம் இருக்க தானாக முன்வந்து உலகினில் தரணியோர் அரங்கன் படைகளாக ஆகவே சக்திதனை கூட்ட அகிலம் எங்கும் நிரம்பிட மகான்களாக மனிதர்களிடை மாற்றம் கூடி களியினில் களியினில் ஞானிகள் தானும் கணக்கிட முடியா வண்ணம் கூடி அழியாமை பெற்ற மக்களாக அனைவரும் தேறி சிறப்ப சிறப்பான நல்லாட்சி ஞான ஆட்சி ஜெகம் எங்கும் கண்டிடவே அறத்தோடு கூடிய வாழ்வாக அனைவருக்கும் ஞானமருளும் அரங்கனே அரங்கனே உகந்த ஞானகுரு அடையாளம் மக்கள் கண்டு வரங்கள் பெற அற்புதம் நிகழும் வழங்கிய அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று